வணக்கம் நண்பா, லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஏ ஆர்மி அதாவது டெரிட்டோரியல் ஆர்மியோட செலெக்ஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், அதே மாதிரி டிஏ ஆர்மி எத்தனை வருஷத்தோட சர்வீஸ், இது ஓப்பன் செலெக்ஷனா இல்லை அப்ளிகேஷன் போட்டு போகணுமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்க வித்வுட் வேஸ்ட் எனி டைம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுமோ எல்லா டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் அது கூட ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட். இப்போது நிறைய நண்பர்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10th சர்டிஃபிகேட்டில் இன்கேஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது போதும் அப்படின்ற மாதிரியும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து 10th வச்சு அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 8th வச்சு ஒரு சில நண்பர்கள் வந்து அப்ளை பண்ண போவாங்க, அதாவது செலெக்ஷன் அட்டன் பண்ண போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் 8th பாஸு இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட 8th மார்க் ஷீட், அதாவது எந்த ஸ்கூல்லையும் கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் 8th நீங்கள் பாஸ் ஆன மாதிரி ஒரு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டொமிசியல் சர்டிஃபிகேட். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டொமிசியல் சர்டிஃபிகேட் அப்படின்னா தெரியாது. டொமிசியல் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா நேட்டிவிட்டி, அதாவது உங்களோட இருப்பிட சான்றிதழை தான் டொமிசியல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜன், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, ஒரே சர்டிஃபிகேட்டில் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க, அதாவது எந்த கேஸ்ட்டு எந்த ரிலீஜன் அப்படின்றத ரெண்டும் சேர்த்து ஒரே சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மெர்ஷியல் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற சர்டிஃபிகேட். இன்கேஸ் நீங்கள் வந்து மேரீட் அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரீடு சர்டிஃபிகேட், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அஃபிடபிட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. மொத்தமாக எந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாலும் எல்லாத்தோட ஒரிஜினல் வேணும் ப்ளஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சர்டிஃபிகேட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நான் விசாரித்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஏ ஆர்மி எத்தனை வருஷம் சர்வீஸ், அதே மாதிரி எத்தனை பேருக்கு இதில் வந்து வேலை கிடைக்கும், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி எந்த யூடியூப்லேயுமே சொல்லாத ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.